நீங்கள் தேடும் விஷயங்களில் உங்களுக்கு சந்தோஷம் இல்லை, அதற்காக உங்களை நான் எந்த வேலையும் செய்ய வேணாம் நான் சொல்ல, எந்த வேலை வேணாலும் செய்யுங்க. வருமானம் சம்பாதிப்பதே நோக்கமாக வைத்திருந்தால் இந்த பர்பஸ் ஆஃப் லைஃப்னு ஒன்று இருக்கு, பிறப்பதற்குண்டான பிறந்ததற்குண்டான நோக்கம்ன்ற ஒன்று இருக்கு, அதை எப்போ அடைவீங்க? உயிர் பிரியக்கூடிய தருவாயில் உங்களுக்கு எந்த எண்ணம் தோன்றுகிறதோ அந்த எண்ணத்திற்காக அடுத்த பிறவி என்பது கொடுக்கப்படும். ரஜினிகாந்த் நடிச்சுதான் வருமானம் வரும், அந்த வருமானத்தில் அவருக்கு வேணுங்கிற ஆசைகளை பூர்த்தி பண்ணுவார், அவருக்கு வேணுங்கிற ஆசைகளை பூர்த்தி பண்ணதுக்கப்புறம் தான் மோட்சத்தை நோக்கி போக முடியும். அதாவது சிம்பிள்ங்க. இதுக்கு முன்னாடி எனக்கு யாருன்னு தெரியாது, யூடியூப்பில் ரொம்ப பார்த்துதான் உங்களை ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். அப்போ எனக்கு ரொம்ப தேடல் இருக்கிறப்ப ஏதாச்சும் ஒரு இதுனாக்கா நீங்கள் பேசுகிறது எனக்கு மோட்டிவாக இருக்கும், நான் என்ன நினைக்கிறேனோ அதை பற்றியே பேசுவீங்க, அப்போ தெளிவு கிடைக்கும். அப்போ அந்த சாமி கும்பிட்றது எல்லாமே நம்ம கோயிலில் போய் சாமி கும்பிட்றது அதெல்லாம் இது இல்லை, நம்மளுக்குள்ளேயே தான் தெய்வம் இருக்காருன்னு அது நீங்கள் சொல்கிற யூடியூப்பில் பார்த்தா நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன். உங்களை இந்தியாவில் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிருந்தேன், இந்தியாவுக்கு எப்போ போனால் கண்டிப்பாக உங்களை பார்க்கணும், உங்களோட டீச்சர் பெறணும் அப்படின்னு எதார்த்தமாக யூடியூப் திறக்கிறேன். ஒரு 2 வாரம் முன்னுக்கு இந்த பிணையிங் கிளாஸ்லாம் போட்டிருந்தீங்களா, 2 வாரம் முன்னுக்கு நீங்கள் போட்டிருந்தீங்க. அப்போ நான் எதார்த்தமாக பார்க்குறேன், நீங்கள் மலேசியாவில் செய்கிறீங்க போட்டுருங்க, அதே ஒரு இதாக இருக்கும். அப்போ நீங்கள் சொல்லுவீங்களே இப்போதும் இந்த யூடியூப்பில் இதில் நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கன்னா நீங்கள் குரு தேடி போனால் குரு உங்களை தேடியதுன்னு அது எனக்கு சாதகமாக இருந்துச்சு. அப்படி ரொம்ப நன்றி மருது, எங்களுக்காக மலேசியாவில் வந்து நீங்கள் இந்த மாதிரி டீச்சர் கொடுக்கறது, இந்த மாதிரி இது எவ்வளோ காசு கிடைக்காது, யாருக்கும் கிடைக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 லட்சம் வெள்ளி கொடுத்தா கூட இந்த மாதிரி கிளாஸ் கிடைக்குமான்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம்தான், அது கொடுப்பனே இருக்குன்னு தான் சொன்னோம் எல்லாத்துக்கும். ரொம்ப நன்றி மருது. பணம் என்பது ஒரு மாபெரும் மாயை, மாயிலே பெரிய மாயை பணம் தான். ஏன்னா பணம் இருந்தால் 4 பேர் மதிக்கிற மாதிரி தெரியும், அந்த பில்டப் நல்லா இருக்கும், அந்த சந்தோஷம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த பணத்தின் மூலியமாகவே உங்களுக்கு மாபெரும் இழப்புகள் என்பது ஏற்படும். ஏகப்பட்ட பேரை பார்த்துட்டேன் நான், ஏகப்பட்ட பேரை பார்த்துட்டேன், நீங்கள் பார்க்காதெல்லாம் நான் பார்த்துட்டேன். பல கோடி ரூபா பணம் வச்சிருக்கிறவன், சொத்து வச்சிருக்கிறவன், ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கிறவன், இவர்களே ஒரு காலகட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிற இடத்துல இருந்தால் நிம்மதி இல்லைன்னு சொல்லி எங்கேயாவது அமைதியான இடத்துக்கு போயிடும், காட்டுக்குள்ளே போய் உட்காந்து தவம் பண்ணுறதுக்காக இல்லை, அங்கே ஏதாவது ரெசார்ட்டுக்கு போகிறது, அங்கே போய் தனியாக நிம்மதியாக இருக்கலாம், இயற்கையோட இயற்கையாக இருக்கலான்னு போகிறது, என்ன இத்தனை கோடி இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த ரெசார்ட்டுக்கு என்ன 1 கோடி ரூபாயா ஒரு நாளைக்கு பெரிய ரெண்ட்டு வந்துட போகுது, என்ன 500 வெள்ளி இல்லை 1000 வெள்ளி, இதுக்கு எதுக்கு நான் கோடீஸ்வரன் ஆகணும்? நீங்கள் தேடும் விஷயங்களில் உங்களுக்கு சந்தோஷம் இல்லை, அதற்காக உங்களை நான் எந்த வேலையும் செய்ய வேணாம் நான் சொல்ல, எந்த வேலை வேணாலும் செய்யுங்க, ஆனால் அந்த வேலை தான் எனக்கு சந்தோஷத்தை தரும், நிம்மதியை தரும் என்று நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் அது மாபெரும் மாயை, ஏமாந்து போயிருவீங்க, மாட்டிப்பீங்க. புரியுதா புரியலையா? கிளியரா சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. எந்த வேலையை வேணாலும் பாருங்க, அதுல வருமானம் சம்பாதிங்க, வச்சுக்கோங்க, தர்மத்தின் பாதையில போங்க, தப்பு கிடையாது. ஆனால் நான் இதுக்காக தான் பிறந்திருக்கேன்ற தன்மையிலே வாழாதீங்கன்ற உங்க வாழ்க்கைய. இந்த வயிற்றுக்கு சாப்பாடு வேணும், போட்டிருக்கிறதுக்கு ட்ரெஸ் வேணும், இருக்கிறதுக்கு இடம் வேணும், அதுக்கு வருமானம் வேணும். வருமானம் வேணும் அப்படின்னா நம்ம உழைச்சாகணும், அப்படி இல்லைன்னா பிச்சை எடுக்கணும், பிச்சை எடுத்தாலும் கேள்வி கேட்பானுங்க, அதிகமாக பிச்சை எடுக்க முடியாது, அதோட தைரியமும் நமக்கு கிடையாது. அப்போ உழைக்கணும், உழைக்கணும் அப்படின்னா வேற வழி இல்லை, நம்ம உயிராற்றல் போகும், மனதினுடைய திறமை போகும், நம்மளுடைய இளமை வந்து குறைந்து போகும். ஆனால் வருமானம் சம்பாதிப்பதே நோக்கமாக வைத்திருந்தால் இந்த பர்பஸ் ஆஃப் லைஃப்னு ஒன்று இருக்கு, பிறப்பதற்குண்டான பிறந்ததற்குண்டான நோக்கம்ன்ற ஒன்று இருக்கு, அதை எப்போ அடைவீங்க? So you should realize that the purpose of this birth is not only earning money, not only earning respect, it is all about reaching the divine, which is called mukti or moksha. You got it? Mukti moksham na enna? Settu porathu kedaiyadhu, unga manadilirundhu manadirku vidudhalai vendum, avladha dhaan moksha adandhitinga nu artham. உயிர் பிரியக்கூடிய தருவாயில் உங்களுக்கு எந்த எண்ணம் தோன்றுகிறதோ அந்த எண்ணத்திற்காக அடுத்த பிறவி என்பது கொடுக்கப்படும். அதை நீங்கள் புரிந்து கொண்டு உயிர் பிரியும் தருவாயில் எந்த பற்றும் இல்லாமல், எந்த ஆசையும் இல்லாமல் இறைவனே கதி அப்படின்ற தன்மையில் இருந்தீங்கன்னா நீங்கள் முக்தி நிலையை ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணி வச்சிட்டீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் இப்போ அந்த தன்மையில் இருக்கீங்க?
இந்த செகண்ட் என் உயிர் பிரிஞ்சா கூட நான் நிம்மதியா போயிருவேங்க அப்படின்னு எத்தனை பேர் இருக்கீங்க? வாழ்த்துக்கள், சந்தோஷப்படுறேன். பாதி பேர் கையே தூக்கல. பட் கையை தூக்கினவங்களுக்கு இன்னொரு கேள்வி கேட்கிறேன். நான் சொல்றதுக்கு நல்லா இருக்கும், உயிர் போகும்போது ஒரு பதட்டம், ஒரு படப்படப்பு வரும். தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும், அப்ப இந்த உயிரை புடிச்சுக்கணுன்ற ஒரு எண்ணம் வரும். வரும், வரும். எப்பேற்பட்ட ஆளுக்கும் வரும், எனக்கே வந்தது. நான் நினைச்சிட்டு இருந்தேன் நான் கிராஸ் பண்ணிட்டேன். ஆப்ரேஷன் பண்ணும்போது உயிர் போயிருச்சுன்னா என்ன பண்ணுறேன்னு கிட்டத்தட்ட 20-25 seconds உயிர் பயம் எனக்கே வந்தது. அதுக்கப்புறம் 25 seconds மேலே அதை பைபாஸ் பண்ணுறேன். 25 seconds மேலே இது வரக்கூடாது, இது தப்பு, இறைவன் தான் போனால் போயிட்டு போகுதுன்ற தன்மைக்கு போகிறோம். உயிர் போகலை, எனர்ஜி அவ்வளோ ஏறுது. அப்போ என்னன்னா, நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் இல்லையா உயிர் போனாலும் பரவாயில்லன்னு, அது உங்களோட கான்சியஸ் மைண்ட் சொல்லுவோம். சப்கான்சியஸ்ல உங்களே அறியாம சில பய உணர்வுகள் என்பது ஸ்டோர் ஆயிருக்கும். அது வெளியில வரவே வராது, அது எங்க இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. இதை எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா, நான் எதுக்குமே பயப்பட மாட்டேங்கிற தன்மையில இருக்கிறவங்கள நடுராத்திரி 12 மணிக்கு சுடுகாட்டு கொண்டு போய் விட்டுறணும். வாய் கிளிய பேசலாம், அந்த இடத்துல எவனும் இல்லாதப்ப மரண ஓலங்கள் கேட்கற மாதிரி பேக்ரவுண்ட் செட்டப் பண்ணி அப்படி இப்படி ஒரு வெள்ளை கலர் உருவத்தை நடக்க விட்டா கொஞ்சம் தெரிஞ்சிடும் உங்களோட தைரியம் எவ்வளவு பெரிய தைரியம்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்ப எங்க போச்சு அந்த அந்த பயம் எங்க இருந்து வருது? உங்களது ரத்தத்தில் கலந்துள்ளது, உங்களது செல்களில் கலந்துள்ளது, உங்களே அறியாம அது அப்பதான் வெளிப்படும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், அந்த அளவுக்கு பயிற்சி பண்ணணும், அந்த அளவுக்கு கருணையில இருக்கணும். அப்பதான் அந்த பதிவுகளை எல்லாம் அழித்து உச்சகட்ட நிலைக்கு போக முடியும். புரியுதா புரியலையா? இப்போ இது என்ன சொல்லுது, இந்த தத்துவ விளக்கங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த உலகத்துல நீங்க பிறந்தது இறைவனை அடைவதற்காக மட்டும்தான். இங்க நமக்கு வேற ஒரு வேலையும் கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூட்ல போய் இறைவன் அடைவீங்க. அது என்னங்க ஒவ்வொரு ரூட்ல போய் இறைவன் அடைகிறதுனா, இப்போ நான் என்னதான் நினைச்சாலும் சினிமா துறையில வரணும்னு நினைச்சேன், முடியல. முடியலன்னா என்ன, அது என்னோட டிசைன்ல இல்லை. நான் டாக்டரா இருக்க முடியாது, இன்ஜினியரா இருக்க முடியாது, எனக்கு வராது. நான் உபதேசம் செய்தால்தான் இதிலிருந்து வரக்கூடிய வருமானத்திலிருந்து எனது தேவதைகளை பூர்த்தி செய்துவிட்டு இந்த தன்மையிலிருந்து நான் மோட்சத்தை நோக்கி செல்வேன் என்பது எனக்கு விதிக்கப்பட்டது. புரியுதா புரியலையா? ரஜினிகாந்த் நடிச்சுதான் வருமானம் வரும். அந்த வருமானத்துல அவருக்கு வேணுங்கிற ஆசைகளை பூர்த்தி பண்ணுவாரு. அவருக்கு வேணுங்கிற ஆசைகளை பூர்த்தி பண்ணதுக்கு அப்புறம் தான் மோட்சத்தை நோக்கி போக முடியும். அதாவது சிம்பிள்ங்க, மோட்சம் முக்திக்கு போகணும்னா முதல்ல எனக்கு ஆசை இருக்கக்கூடாது. ஆசை இருக்கக்கூடாதுன்னா ஒன்று ஆசையை அனுபவிச்சு தீக்கணும், அப்படி இல்லைன்னா ஆசையே பொய்ன்ற புரிதல் வரணும். இது புரிதல் வர்றது ஞானிகளுக்கு வர்றதே ரொம்ப கஷ்டம். அப்படி வந்துச்சுன்னா நீ உண்மையாவே ஞானி தான். அப்படி இல்லையா, அந்த ஆசையை அனுபவித்து தீர்க்க வேண்டும். இந்த ஆசை ஒன்றுமே இல்லை இவ்வளோதான் அப்படின்ற தன்மைக்கு அனுபவித்து தீர்க்க வேண்டும். அதுக்கு என்ன வேணும், இன்னைக்கு ஆசையை அனுபவிக்க என்ன வேணும், என்ன வேணும், பணம் வேணும். பணம் இல்லாமல் ஆசை எங்கே போய் அனுபவிப்பீங்க? அப்ப பணம் வேணும்னா என்ன பண்ணணும், நான் சம்பாதிக்கணும். சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து வைக்க முடியுதா? சேர்த்து வைக்க முடியல. ஏன்னா ஆசை, அவ்வளவு ஆசை இருக்கு. கிரெடிட் கார்டு வாங்கிடுறீங்க, ஹோம் லோன் வாங்கிடுறீங்க, ஒரு கட்டத்துக்கு மேல உங்க ஆசையெல்லாம் நிறைவேற்றுறதை தாண்டி கடனை வாங்கிட்டேமே, கடனை கட்டலன்னா ஜெயிலுக்கு போயிருவேன்ற பயத்திலேயே கடனை கட்டிக்கிட்டே இருக்கீங்க சாகுற வரைக்கும். எத்தனை பேர்த்த பாக்குறேன் தெரியுமா? கடைசி வரைக்கும் உங்க வாழ்க்கை எப்படி போய்விடுகிறது என்றால், சர்வைவல் மோட்லயே போயிருது. சர்வைவல் பண்ணிட்டே இருக்கீங்க, ஐயோ என்னை நான் பாதுகாத்துக்கணும், என்னை நான் பாதுகாத்துக்கணும், என்னை நான் பாதுகாத்துக்கணும், என்னை நான் சேஃப்டி பண்ணிக்கணும், என்னை நான் சேஃப்டி பண்ணிக்கணும், என் யாரும் அரெஸ்ட் பண்ணிடக்கூடாது, யாரும் வீட்டுக்கு யாரும் வந்துடக்கூடாது, என் மான மரியாதை என்ன, என் கதவை வந்து எவனாவது தட்டி பேங்க் லோன்காரன் கேள்வி கேட்டானா நான் என்ன பண்றேன், அசிங்கம் ஆயிருமே. எத்தனை பேருக்கு இந்த பயம் இருக்கு இன்னைக்கு, எப்படி வச்சிருக்கான் பாருங்க உங்களை. ஆதிக்க வர்க்கத்தில் இருக்கிறவன் கோடி கோடியா சம்பாதிக்கணும்ன்றதுக்காக, அவன் ஜாலியா இருக்கணும்ன்றதுக்காக உங்க உழைப்பை உங்க உயிராட்டல சுரண்டி எடுத்துக்கிட்டு இருக்கான். மாசம் மாசம் சம்பாதிச்சு உங்க பொண்டாட்டி உள்ளங்களுக்கா போய் கொடுத்துட்டு இருக்கீங்க நீங்க? 95% பேர் என்ன பண்றீங்க, கடனை கட்டுறீங்க, கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் கட்டுறீங்க. மீதி 5% என்ன பண்றீங்க, பேய் மாதிரி வாங்கி வாங்கி சேர்த்து வச்சுட்டீங்க. எதுக்கு சேர்த்து வைக்கிறீங்கன்னே தெரிய மாட்டீங்க. அப்புறம் உயிர் போயிடுச்சுன்னா செத்ததுக்கு அப்புறம் பூதமா வந்து மறுபடியும் அந்த பணத்தை பாதுகாத்துக்கிறதுக்காக பக்கத்திலேயே உட்காந்துக்க வேண்டியது. இதற்கு பேர் தான் சுத்த ஞானம். சுத்த ஞானம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இறைவன் பக்கம் நீ கம்ப்ளீட்டா திரும்பாத வரைக்கும் உனக்கு இங்கே இந்த உலகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே கிடைப்பது போல தோன்றும், ஆனால் நிரந்தரம் இல்லாத பொருட்கள். பொண்டாட்டி வரமாட்டாங்க, புருஷன் வரமாட்டாங்க, குழந்தைங்க வராது, யாரும் வராது.
இறைவன் ஒருவன் தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் மாபெரும் துணையாக இருக்க முடியும். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குரு கடாட்சம்.